கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே கர்த்தருடைய தூதுக்காக யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரத்திலே 10 வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான். ஆண்டவர் சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு எப்பொழுதும் சத்துருவாகிய சாத்தான், அவர் சாயலிலே படைக்கப்பட்ட மனிதனை அவன் எப்பொழுதும் அழிப்பதிலே கருத்தாயிருக்கிறான். அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட மனிதன் அவனை எப்படியும் திருடி அவனை கொன்று அவனை அப்படியே அழித்து விட வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய திட்டமாயிருக்கிறது. இங்கே திருடன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவதை சாத்தானை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார். பின் ஆகவே அருமையானவர்களே, சாத்தான் மனிதனையும் எப்படியும் அழித்துவிட வேண்டுமென்ற பல வழிகளிலே அவன் செயல்பட்டு அவன் பல தந்திரங்களை அவன் கையாளுகின்றான். தேவன் தன்னுடைய சாயலாய் படைத்த மனிதன் அவனை எப்படியும் நிர்மூலமாக்கிவிட வேண்டும், அவன் எப்பொழுதும் அவன் அதை குறித்து திட்டம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். பின் ஆகவே அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலே சாத்தான் பல வழிகளை அவன் கையாளுகின்ற இந்த வேளையிலே அவன் கையாளுகின்ற ஒரு பயங்கரமான ஒரு வழியை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இன்றைய நாளிலே அவர் சுட்டி காட்டுகின்றார். அவனுடைய தந்திரங்கள் அவனுடைய வழிகள் பல வகைப்பட்டது. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைய நாளிலே நம்மோடு கூட பேசி இந்த அவனுடைய தந்திரங்கள் அவனுடைய பயங்கரமான வழியை நமக்கு இன்றைய நாளிலே வெளிப்படுத்தி காண்பிக்க இன்றைய நாளிலே ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். பின் ஆகவே இந்த ஆவியானவர் இன்றைய நாளிலே நமக்கு காண்பிக்கின்ற இந்த பிசாசினுடைய சாத்தானுடைய மகா பயங்கரமான வழி என்ன தெரியுமா? மனிதனுக்குள்ளே மனச்சோர்வை உண்டு பண்ணுகின்றது. மனச்சோர்வு. இன்றைக்கு உங்களிலே மனச்சோர்வு என்ற ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதத்தினாலே தாக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கலாம். கர்த்தர் காணுகின்றார். மனச்சோர்வினாலே நீங்கள் தாக்கப்பட்டு வேதனை அடைந்து இந்த இடத்திலே வேதனையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை நாசப்படுத்திவிடும். மனச்சோர்வு ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாசப்படுத்திவிடும். மட்டுமல்ல, உங்களுடைய ஆயுளையும் அது குறைத்துவிடும். அருமையானவர்களே, நீங்கள் எத்தனையோ வருஷம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய திட்டமாயிருக்கும். ஆனால் இவன் மனச்சோர்வு என்ற அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி உங்களுடைய சரீரத்திலே பலவீனங்களை உண்டு பண்ணி ஆத்மாவிலே பலவீனங்களை உண்டு பண்ணி உங்களை அப்படியே சோர்ந்திருக்க பண்ணி
உங்களுடைய ஆயுளையும் அவன் குறைத்து விடுகிறான். ஏனென்றால் அவன் உங்களை திருடி, உங்களுடைய சமாதானத்தை திருடி, உங்களை கொன்று உங்களை நிர்மூலமாக ஆக்கிவிடுவது, அழித்து விடுவதுதான் அவனுடைய மிகவும் பயங்கரமான தந்திரமாயிருக்கிறது, திட்டமாயிருக்கிறது. உங்களை மனச்சோர்விலிருந்து இன்று ஆவியானவர் விடுதலையாக்க விரும்புகிறார். கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். மனச்சோர்வு என்ற அந்த பயங்கரமான ஆயுதத்தால் தாக்கப்பட்ட உங்கள் காயங்களையும் இன்றைய நாளிலே கர்த்தர் ஆற்ற விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளிலே 24:10 நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த வார்த்தை மூலம் கர்த்தர் உங்களை உணர்த்துகின்றார். ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயாயில் உன் பெலன் குறுகினது என்று சொல்லி ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகியது. அருமையானவர்களே, நமது எதிராளியாகிய பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் என்ன செய்கிறான், எப்பொழுதும் பகை தேடி அவன் சுற்றி திரிகின்றான். ஆகவே நாமும் ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். நாங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் எப்பொழுதும் நாம் விழித்திருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இன்றைய நாளிலே உணர்த்துகிறார். இதன் மூலமாக ஆவியானவர் நமக்கு சேர்த்து தருகின்ற வார்த்தை என்னவென்றால், நாம் ஆபத்து காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். கர்த்தர் நமக்கு இந்த நேரத்திலே சுட்டி காட்டுகின்றார். நாம் அந்த ஆபத்து காலத்தில் தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே நாம் இந்த காலத்திலே நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. நீங்கள் இந்த ஆபத்து காலத்திலே சோர்ந்து போய்விடக்கூடாது. அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைய நாளிலும் உங்களை பார்த்து சொல்லுகின்ற காரியம் என்ன தெரியுமா? என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே அவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு அவர்கள் அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை மனச்சோர்வினாலே குற்றுயிராக்கி அழிக்க திட்டமிட்டுள்ள இந்த சாத்தானின் தந்திரமான ஆயுதங்களை இன்றைக்கு நாம் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் தியானித்து தெளிந்த புத்தியுடனே விழித்திருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபையை அளிப்பாராக. இப்பொழுது நாங்கள் வாசிப்போம் லூக்கா சுவிசேஷத்திலே 21:26 தயவு செய்து வாசியுங்க. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். ஆம், எப்படி மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகுதாம்? ஆபத்துக்களுக்கு பயந்து மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகிறதாம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பின்னாகவே ஒரு மனிதனுடைய பயம், ஒரு மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போக காரணம் ஆபத்துக்கு பயப்படுவதனாலே. பயம், பயம் என்ற சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாகும் போது, பயம் என்ற சூழ்நிலைக்கு நாம் ஆளாகும் போது மனச்சோர்வு உண்டாகிறது. அருமையானவர்களே, உங்களை விட்டு பெலன் அகன்று போகின்றது. உங்களை விட்டு உறுதிகள் தளர்ந்து போகின்றது. நம்முடைய சரீரம் தளர்ந்து போய் அப்படியே சோர்ந்து போய் இருக்கின்றது. காரணம், பயம் என்ற சூழ்நிலைக்குள்ளே அவன் நம்மை கொண்டு வருகின்றான், கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு வருகின்றான். ஆபத்துக்கு பயந்து
மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகிறது. பலவிதமான காரியங்களிலே அவன் பயங்களை நமக்கு உண்டு பண்ணுகின்றான். அவனுடைய மனிதனுடைய பயம், மனிதனுடைய சரீரம் இந்த பயத்தினாலே அவன் பலவீனமாய் பலவீனப்பட்டு அந்த பலன் அப்படியே குன்றி அந்த பலனால் அந்த சரீரமானது பாடி வதங்கி போய்விடுகின்றது. ஒரு வகை சோர்வு அவனை ஆட்கொள்ளுகிறது. எதுவுமே அவன் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுகின்றான். ஓடி ஓடி அவன் உற்சாகமாக ஊழியன் செய்தவன் கூட இந்த மனச்சோர்வினாலே அந்த பயத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டு மனச்சோர்வினாலே அவன் அமைதலாக போய்விடுகின்றான். அருமையானவர்களே, ஒரு வகை சோறு நம்மை ஆட்கொள்கிறதல்லவா? அமைதியான நித்திரையை கூட நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே இருக்கிறோம் அல்லவா? நிகழ்காலத்தை குறித்து, வருங்காலத்தை குறித்து, ஏன் கடந்த காலத்தின் நினைவுகளை குறித்தும் பயம் கொண்டவர்களாக இருக்கிறோம் அல்லவா? அருமையானவர்களே, அப்படிப்பட்டவருடைய ஆயுள் 70, 65, 60, 55, 50 என்று சொல்லி அங்கே குறைந்து கொண்டே போகிறது. அருமையானவர்களே, எனக்கு அருமையான தத்தருடைய பிள்ளைகளே, பயம் ஒரு தேவனுடைய பிள்ளையை பாவத்துக்கு நேராக வழி நடத்துகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பின்பு அந்த பாவமானது என்ன செய்கிறது தெரியுமா? தேவனுடைய பிள்ளையை அப்படியே ஆட்கொண்டு அந்த ஜீவிய காலம் முழுவதும் அந்த பயத்துக்கே அடிமையாக்கி விடுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். நாங்கள் நெகேமியாவிலே 6வது அதிகாரத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்வோம். அதிலே 11வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். நெகேமியா 6:11 வாசியுங்கள். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்றேன். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெகேமியாவும் அவருடன் சேர்ந்தவர்களும் தேவனுடைய வேலையை அங்கே செய்யக்கூடாத படிக்கு சத்துருக்கள் அவர்களை பயப்படுத்தி நின்றார்கள். நெகேமியாவுடன் இருந்தவர்கள் சத்துருவினுடைய அந்த பயமுறுத்தலுக்கு பயந்ததினாலே அங்கே அவர்கள் எப்படியும் ஓடி ஒளிந்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் தேவ ஊழியனாகிய நெகேமியாவிடம் ஒருவன் சொன்னான், என்ன தெரியுமா? அவர்கள் நம்மை கொல்லாதபடிக்கு தேவாலயத்துக்குள்ளே நாம் இருவரும் ஓடிப்போய் கதவை பூட்டி கொள்ளுவோம் என்றான். அதற்கு நெகேமியா என்ன செய்தார் சொன்னார் தெரியுமா? என்னை போன்ற மனிதன் ஓடிப்போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்று சொல்லி அங்கே நெகேமியா பயப்படாமல் எதிர்த்து நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பயம் உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வருகின்றது. அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வருகிறது மட்டுமல்ல, நீங்கள் ஒன்று அறிய வேணும், நித்திய ஜீவனுக்கு நம்மை தூரப்படுத்தி விடுகிறது. பயப்படுகிறவர்கள் அக்கினியும் கந்தகமும் உள்ள கடலிலே பங்கடைவார்கள் என்று ஒரு வார்த்தை வெளிப்படுத்தலிலே எழுதப்பட்டிருப்பதை நாம் ஒருவிசை நினைக்க வேண்டும். ஆகவே நாம் நம்முடைய ஜீவியத்திலே நாம் பயந்து வாழுவோமாயின், நாங்கள் பயந்து வாழுவோமாயின், நம்முடைய நித்தியத்தை அது நித்திய ஜீவனுக்கு நம்மை தூரமாக்கிவிடும் என்பதை நாம் உறுதிசை சிந்திக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். பாருங்கள், ஒரு தனி மனிதனாக நின்று அங்கே ஆகாப் ராஜாவுக்கும் அந்த 450 தீர்க்கதரிசிகளுக்கும் எதிராக சவால் விட்டு நின்றவர், அவர்களை கொன்றவர், யெசபேல் என்ற ஒரு பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு அவர் பயந்து ஓடி ஒளிந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? ஆம், அருமையானவர்களே,
நீங்கள் அடிமைப்பட்டு வாழ தேவன் உங்களை அழைக்கவில்லை. நீங்கள் அடிமைப்பட்டு வாழ வேண்டும் என்று தேவன் உங்களை அழைக்கவில்லை. பயத்துக்கு அடிமையாயிருந்த உங்களைத்தான், பயத்துக்கு அடிமையாயிருந்த நம்மைத்தான் அவர் தமக்காக தெரிந்து கொண்டு தமது ஆவியை நமக்கு தந்தார். ஆகவேதான் ரோமர் 8 நாங்கள் 15 நீங்கள் வாசித்து பாருங்கள், நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அந்த ஆவியானவருடைய உதவியோடு அந்த பயத்தை ஜெயித்து மனச்சோர்வை விட்டு நீங்கி தெளிந்த புத்தியுடனே நீங்கள் விழித்திருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அடுத்ததாக சங்கீதத்திலே 27 சங்கீதம் 27:13-14 தயவு செய்து வாசியுங்கள். நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்ற இந்த வார்த்தையை ஒரு விசை நீங்கள் கவனியுங்க. நான் விசுவாசியாதிருந்தால் சோர்ந்து போயிருப்பேன் என்று சொல்லி அங்கே ஒரு மொழிபெயர்ப்பில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, விசுவாசியாதிருந்தால் நான் சோர்ந்து போய்விடுவேன், விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போய்விடுவேன். அருமையானவர்களே, நீங்கள் அவவிசுவாசம் உடையவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா? நீங்கள் அவவிசுவாசம் உடையவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் நீங்கள் மனச்சோர்வு அடைவீர்கள். அவவிசுவாசத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஜீவியத்திலே உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் மனச்சோர்வு அடைவீர்கள். பயத்தை உண்டு பண்ணுகிறவன் பிசாசு. இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. பயம், பயம், பயம் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் அது பிசாசுனுடைய செயல் என்பதை நாங்கள் அறிய வேண்டும். ஆகவே அவவிசுவாசத்தை கொண்டு வருபவன் பிசாசு. இவை மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் மனச்சோர்வடைந்து போகும்படியாக அவன் கிரியை செய்கிறான். அருமையானவர்களே, எகிப்திலிருந்து புறப்பட்ட அநேக தேவனுடைய ஜனங்கள் அவவிசுவாசத்தினாலே 40 வனாந்திரத்திலே அலைந்து முடிவிலே கானானை காணாமல் வனாந்திரத்திலே மாண்டு போனதை நீங்கள் வேதத்திலே வாசித்திருப்பீர்கள். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய மனச்சோர்வு. மனச்சோர்வு. இந்த விசுவாச தந்தை ஆபிரகாமை பாருங்கள். அங்கே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் என்று மிகுந்த மனச்சோர்வோடு தேவனிடத்திலே முறையிட்டார். ஆனால் பிறிதொரு நேரத்திலே பாருங்க, பின்பு தன்னுடைய சரீரமும் சாராளின் சரீரமும் அங்கே செத்து போனதை அவர் எண்ணாமல் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார் என்று எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்மவேலை அனுப்பிவிடு, ஈசாக்கின் மூலம் உன் சந்ததி விளங்கும் என்று தேவன் சொன்ன பின்பு ஈசாக்கை தனக்கு பலியாக தரும்படி கேட்டபொழுது சிறிதேனும் ஆபிரகாம் பயப்படவே இல்லை, தயக்கமடையவே இல்லை, அவவிசுவாசம் கொள்ளவும் இல்லை. வாக்களித்த தேவன் மரித்தோரில் இருந்து தன் மகனை எழுப்பி தன் சந்ததியை விளங்க பண்ணுவார் என்று அவர் விசுவாசித்து ஈசாக்கை பலியாக கொடுத்தார். பலியாக கொடுத்தார். ஈசாக்கை பலியாக கொடுக்கவில்லையே என்று எண்ண வேண்டாம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியாகவே கொடுத்து விட்டார். அருமையானவர்களே, ஈசாக்கை திரும்ப ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்து விட்டார்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்களித்த தேவன் அவர் மாறாதவர். ஆபிரகாம் தேவனுடைய வாக்கு தத்தத்திலே அவவிசுவாசம் கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர் மனச்சோர்வடைந்திருப்பார். நிச்சயமாக அப்பொழுது ஆபிரகாம் தேவனை விட்டு தூரமாய் போய் அவருடைய பெயரே வேதத்திலே விளங்காமல் போயிருக்கும். என்றோ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்திலே ஆபிரகாமுக்கு மட்டும்தான் அவர் மடியிலே இழைப்பார் ஒரு சந்ததி உண்டு. பார்த்தீர்களா வேதத்திலே? ஆபிரகாமுக்கு மாத்திரம்தான் அவருடைய மடியிலே இழைப்பார ஒரு சந்ததியை ஆண்டவர் அங்கே கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி பாருங்கள், எவ்வளவு ஒரு நம்மை பெலப்படுத்துகின்ற ஒரு வார்த்தைகள். ஆகவே பாருங்கள் அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் மனச்சோர்வுக்கு இடம் கொடாமல் நீங்கள் விசுவசித்து நடவுங்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே புத்தி சொல்லுகின்றேன். அவவிசுவாசத்தை அப்புறப்படுத்தி விடுங்கள். உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணியவர் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அருமையானவர்களே, அடுத்ததாக மூன்றாவதாக நாங்கள் எபிரேயர் 12 அதிகாரத்தை தயவு செய்து எடுத்துக் கொள்வோம். எபிரேயர் 12 2 3 தயவு செய்து வாசியுங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதியிலே 2 வார்த்தைகளை நான் உங்களுக்கு இந்த இடத்திலே சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒன்று அவமானம் என்று சொல்லி வருகின்றது, அடுத்தது சோர்ந்து போகாதபடிக்கு என்று சொல்லி ஒரு சொல்லி வருகிறது. இந்த 2 வார்த்தைகளை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இங்கே உண்டாகும் வீணான அவமானம் அவர்களுக்கு மனச்சோர்வை உண்டாக்குகிறது. வீணான அவமானம் அவர்களை மனச்சோர்வுக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறது. நம்முடைய ஆண்டவரை பாருங்கள், அவர் இந்த பூமியிலே அவர் மனிதனாக ஊழியம் செய்த காலத்திலே அவரை வீணாக அவரை அவமானப்படுத்தினார்கள், வீணாக அவமானப்படுத்தினார்கள். அவருடைய பிறப்பை குறித்து கூட அவரை அவமானமாய் பலருக்கு முன்னிலையிலே சுட்டி காட்டி அவமானப்படுத்தினார்கள். அவருடைய பிறப்பிலே ஒரு குறை உண்டதை சுட்டி காட்டினார்கள். இன்னுமாய் அவரை சமாரியன், பிசாசு பிடித்தவன் என்றெல்லாம் அவரை பல வழிகளிலே பலருக்கு முன்பாக அவமானப்படுத்தினார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை அவமானப்படுத்த வேண்டுமோ அவ்வளவுக்கு அதிகமாக அவரை அவமானப்படுத்தினார்கள். அருமையானவர்களே, வீணாக அவரை அவமானப்படுத்தினார்கள். அவரோ அவைகளால் சோர்ந்து போகவே இல்லை, சோர்ந்து போகவே இல்லை, மறுவார்த்தைகள் பேசவும் இல்லை. யாவற்றையும் தமது பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அருமையானவர்களே, அதனால் அவர் சோர்ந்து போகவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை நோக்கி பிசாசானவன் வீணான அவமானங்கள் என்ற ஆயுதத்தை வீசினான். ஆண்டவர் இயேசுவை நோக்கி வீசினான். அவர் மனச்சோர்வு என்ற காயத்தால் பலமாக தாக்கப்பட வேண்டுமென்று அவன் திட்டமிட்டான். ஆனால் பிதாவானவரில் கொண்டுள்ள அன்பை விட்டு பிரித்துவிட வேண்டுமென்றுதான் அவருடைய திட்டம் இருந்தது. ஆனால் சாத்தான் தான் பெரிய தோல்வியை அடைந்தான், பெரிய தோல்வியை அடைந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் கூட நிர்வாணமோ தாழ்வோ நமது கர்த்தராய இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை நம்மை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று முழங்கினார். அருமையானவர்களே, பார்த்தீர்களா? நிர்வாணம் தாழ்வு போன்றவை அவமானத்தையே சுட்டி காட்டுகின்றது. கிறிஸ்துவுக்காய் அப்போஸ்தலர்கள் பெற்ற அவமானங்கள் அவர்கள் மனச்சோர்வுக்கு அந்த அவமானத்தின் காரணமாய் இடம் கொடுக்கவில்லை.
அவர்கள் சில வேளைகளிலே அவர்கள் எந்த வேளையிலும் சோர்ந்து போனாலும் ஆனால் அவர்கள் மீண்டுமாக அவர்கள் உயிர் பெற்று பலன் கொண்டு எழும்பினார்கள். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களால் உங்களுக்கு மனச்சோர்வு என்னும் அந்த காயத்தை உண்டாக்கி வேதனைகளை அனுபவிக்கும்படியாக சாத்தான் பல வழிகளிலே கிரியை செய்கிறான், பல வழிகளிலே கிரிகளை நடப்பிக்கிறான். நீங்களோ அந்த சாத்தான் உங்கள் மேல் பிரயோகிக்கும் அந்த பயம், அவவிசுவாசம், அவமானம் ஆகிய அம்புகளை கிறிஸ்துவின் முன்மாதிரி என்னும் அந்த கேடகத்தால் நீங்கள் தடுத்து நீங்கள் அவனை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை தருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் மீண்டுமாக நாலாவதாக உங்கள் ஜீவியத்திலே நீங்கள் எதிர்பார்க்கும் காரியம் கால தாமதம் ஏற்படும் பொழுது, கால தாமதமாகும் பொழுது அங்கே மனச்சோர்வு உண்டாகிறது. ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து அது நிறைவேறாத பொழுது, காலதாமதமாகும் பொழுது மனச்சோர்வுக்குள்ளே நீங்கள் வருகிறீர்கள். நாங்கள் 1 சாமுவேலிலே 13 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு முக்கியமான சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பலி செலுத்துவது சவுலுக்கு உரிய காரியம் அல்ல, அது சாமுவேல் தான் செலுத்த வேண்டும். ஆனால் சாமுவேல் வர தாமதமாகியதினாலே ஜனங்கள் சவுலை விட்டு பிரிந்து போகிறார்கள். இதனை கண்ட சவுல் என்ன செய்கின்றார்? தானே துணிந்து அங்கே பலியை செலுத்துகின்றார். அதாவது சலமோனின் காலதாமதம், ஜனங்கள் பிரிந்து போவது, இவ்விதமான சம்பவங்கள் சவுலுக்கு மனச்சோர்வை அங்கே உண்டு பண்ணுகிறது. இந்த மனச்சோர்வு தேவனுடைய ஒழுங்கை மீற வைக்கிறது. பார்த்தீர்களா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் செய்தது தவறான காரியமாகவோ அவனது நோக்கம் கூட தவறானதாகவோ இருக்கவில்லை என தோற்றமளிக்கிறது. ஆனால் தேவனுடைய பார்வையிலே சவுல் செய்தது புத்தியீனமாக அது இருந்தது. அருமையானவர்களே, என்றும் நீங்கள் கூட உங்களுடைய ஜீவியத்திலே, ஏன் கர்த்தருடைய ஊழியர்கள் கூட தங்களுடைய ஊழிய பாதையிலே தாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற, தாங்கள் ஜெபிக்கின்ற, தாங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு காலதாமதமாகி அது நிறைவேற முடியாத ஒரு சூழ்நிலைகள் அவர்களுக்கு முன்பாக காணப்படும் பொழுது அவர்கள் சோர்ந்து போகிறார்கள், மனச்சோர்வடைந்து போகிறார்கள். அதனால் அவர்கள் தங்களுடைய சுயபலத்திலே, தங்களுடைய சுய சித்தத்திலே சில காரியங்களை நிறைவேற்ற முற்பட்டு விடுகிறார்கள். அருமையானவர்களே, அது தேவனுக்கு அவைகள் புத்தியினமையவையாக காணப்படும். அருமையானவர்களே, அது பொல்லாப்பாக காணப்படுகிறது. ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனெனில் பிசாசானவன் உங்களுக்கு மனச்சோர்வை உண்டு பண்ணி தேவனுடைய வழியை, தேவனுடைய ஒழுங்கை மீறும்படியாக செய்து விடுகிறான். இதை நீங்கள் எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய வேளை வரும் வரை நீங்கள் காத்திராமல் காலதாமதமாகிறதே என்று செயல்பட்ட இந்த சவுல் ராஜ்யபாரத்தை இழக்கும் ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? அவ்விதமான நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது. இக்காலத்திலே இன்றைக்கு ஊழியங்களை பாருங்கள், இன்றைக்கு சபை உருவாக்கங்களை பாருங்கள், ஊழிய நியமனங்களை பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அதை சிந்தித்து பார்ப்பது நல்லது. எப்படியாக ஊழியங்கள் இன்றைக்கு நடைபெறுகிறது? எவ்விதமாக இன்றைக்கு சபைகள் உருவாக்கப்படுகின்றது? ஊழிய நியமனங்கள் எப்படியாக பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? இவை எல்லாவற்றையும் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் ஒருபொழுதுமே சோர்ந்து போக மாட்டார்கள். இதைத்தான் நாம் ஏசாயா புஸ்தகத்திலே நாங்கள் எழுதியிருக்கிற வார்த்தையை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யோசேப்பின் வாழ்க்கையை ஒரு விசை நீங்கள் பாருங்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையை, யோசேப்பு கண்ட சொற்பனம் உடனே நிறைவேறினதா? யோசேப்பு கண்ட சொற்பனம், அந்த கனவு நிறைவேறினதா உடனே? இல்லை. 13 வருஷங்கள் இது பற்றி மௌனமாக கழிந்தன. அவன் பல உபத்திரவங்களையே அனுபவித்து பொறுமையோடு காத்திருக்க வேண்டியதாயிருந்தது. யோசேப்பு என்ற வாலிபன் சொற்பனங்கள் காணும் வரை செல்லப்பிள்ளையாக, செல்வாக்கு உள்ளவராக தகப்பன் வீட்டிலே வாழ்ந்து வந்த யோசேப்பு, அவன் சொற்பனம் கண்டு வெளிப்படுத்திய பின்பு தகப்பனின் கடிந்து கொள்ளுதலுக்கு உட்பட்டார், சகோதரர்களின் பழிவாங்கலுக்கு உட்பட்டார், அடிமையாக அறியாத பாசைக்காரரிடம் விற்கப்பட்டார். அங்கும் வீண் பழி, அவமானம், எஜமானுடைய கோபம், சிறைவாசம். அருமையானவர்களே, இப்படி இருந்தாலும் தனது சொற்பனம் நிறைவேறுதல் தாமதம் உண்டாவதினாலே மனம் சோர்ந்துவிடவே இல்லை. யோசேப்பென்ற வாலிபன் சோர்ந்துவிடவே இல்லை. காத்திருந்தார், பொறுமையோடு காத்திருந்தார், மிகுந்த பொறுமையோடு காத்திருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். யோசேப்பு சிறையிலே, அவனுடைய சிறையிலே வந்த 2 கைதிகள் அவனிடத்திலே தங்களுடைய சொற்பனத்தை கூறுகிறார்கள். அங்கே சொற்பனத்தை கூறும் பொழுது, அப்பொழுது யோசேப்பு தன்னுடைய அனுபவத்தை கூறி தான் படுகின்ற அவமானங்களை, தான் படுகின்ற அந்த இடைஞ்சல் உபத்திரவங்களை கூறி, இதெல்லாம் பொய், ஏதோ நினைத்து கொண்டு நீங்கள் படுத்திருக்கிறீர்கள், இது குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம், நானும் இவ்விதமான சாட்சியுடையவனாயிருக்கிறேன், நான் கண்ட கனவை சொல்லப் போய்த்தான், இன்றைக்கு 13 வருடங்கள் நான் படுகின்ற அவமானங்கள், நான் படுகின்ற வேதனைகள், இதுகளை நீங்கள் பாருங்கள் என்று திட்டமாக கூறியிருக்கலாம் அல்லவா? ஆனால் யோசேப்போ அப்படி கூறவில்லை, அவர்களுக்கு அப்படி சொல்லவே இல்லை. தான் கண்ட சொற்பனத்திலும் நிச்சயம் உடையவனாக விசுவாசத்தோடு அந்த சொற்பனை நிறைவேற அவர் காத்திருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடன் சொற்பனத்திலே பேசுகின்ற தேவன், அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய கர்த்தர் சொற்பனத்திலே பேசுகிற தேவன், ஆனால் அந்த சொற்பனம் கர்த்தரால் வருகிறதா என்பதை நாம் நிச்சயித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறது, அந்த வெளிச்சத்திலே வைத்து நிச்சயித்து கொள்ள வேண்டும். நமது ஊழிய பாதையிலே தேவன் சொற்பனத்திலே பலவிதமாக நம்மோடு பேசியிருக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை கர்த்தர்தான் பேசினார் என்று அந்த உறுதிப்பாடு கிடைக்கும் வரை நாம் காத்திருப்போம். அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு விசை சிந்திக்க வேண்டும். நீங்கள் இந்த இடத்திலே ஒரு உண்மையோடும் உத்தமத்தோடும் சொற்பனத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். தேவனுடைய பாதத்திலே வைத்து, நாம் தேவ வசனத்திலே அந்த வெளிச்சத்திலே வைத்து நாம் பார்க்க வேண்டும். அந்த சொற்பனம் உண்மையாக தேவனால் உறுதிப்படுத்தப்படும் பொழுது நாம் அதை நிறைவேற காத்திருக்க வேண்டும், நிறைவேற காத்திருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருபொழுதுமே நாம் நம்முடைய தாமதத்தினாலே, நமக்கு ஏற்படுகின்ற தாமதத்தினாலே தேவனுடைய ஒழுங்கை நாம் மீறிவிடாதபடி நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய சொற்பனங்கள் அங்கே உறுதிப்படுத்தப்படுவதால் நம்மிலே ஒரு நிச்சயம் உடையதாய், அது காலம் வரும்பொழுது, நிறைவேறும் பொழுது அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாய் நாம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே,
13 வருடங்கள் இந்த யோசேப்புக்கு மிகவும் கசப்பான அனுபவங்கள் நிறைந்திருந்ததை நீங்கள் பார்க்கிறீர்கள். சூழ்நிலைகள் எதிராக உள்ளது போல் இருந்தது. அது சூழ்நிலைகள் எதிராக இருந்ததாக காணப்பட்டாலும் யோசேப்பை உயர்த்த போகும் பதவிக்கு அவன் ஏற்றவனாக அவனை தகுதிப்படுத்தும் ஒரு காலமாக தேவன் அந்த தாமதமான காலத்தை அங்கே கட்டளையிட்டிருந்தார் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை யோசேப்பு சொற்பனம் கண்டவுடனே அவர் உயர்த்தப்பட்டிருந்தால், அது நிறைவேறி இருந்தால், அருமையானவர்களே, அவர் ஒரு சிறந்த ஒரு நிர்வாகியாக வந்திருக்க முடியாது. தேவனுடைய நாமம் ஒருவேளை அவருடைய செயல்களினாலே, அவருடைய ஆலோசனைகளினாலே தூசிக்கப்பட்டிருக்கலாம், அருமையானவர்களே. ஆனால் அந்த காலதாமதம் யோசேப்பை ஒரு சிறந்த நிர்வாகியாக அங்கே உருவாக்கியிருந்தது. அரண்மனையிலே, போத்திபார் வீட்டிலே, சிறைச்சாலையிலே, அருமையானவர்களே, இவர் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் ஏராளம். இவ்வளவுக்கும் யோசேப்பு தேவனுடைய வேளை, அதாவது சொற்பனத்தின் நிறைவேறுதல் வரும் வரை காத்திருந்தார். இதை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பாரிய மனச்சோர்வுகளை சாத்தான் யோசேப்புக்கு எதிராக கொண்டு வந்து காயப்படுத்த முனைந்திருப்பான். இன்னும் சொற்பனத்திலே இன்னுமா நீ நிலைத்து கொண்டிருக்கிறாய், சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போயிட்டு என்று அவனுக்கு ஒரு சாத்தான் ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணி இருக்கலாம். உனக்கு தேவன் தந்த ஞானத்தை நீ பாவிக்க வேண்டாமா? இவ்வளவு காலமாய் காத்து கொண்டிருக்கிறாயே, தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேறும் என்று காத்து கொண்டிருக்கிறாயே, உடைய ஞானத்தை கொஞ்சம் ஞானத்தை பாவிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் யோசேப்பிடத்திலே அவன் போராடி இருக்கலாம். காலப்போக்கிலே அவைகளை மறந்து தமக்கென்று ஒரு 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 வழியை அவன் அமைத்து கொள்ளவில்லை. மாறாக அவர் உறுதியாயிருந்தார். தன்னுடைய சொற்பன நிறைவேறுதலே காலதாமதம் உண்டானாலும் தேவன் அதை நிறைவேற்றுவார் என்று அவர் உறுதியோடு இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, உத்தியோகத்துக்காக, பதவிக்காக யோசேப்பு காத்திராமல் உத்தியோகமும் பதவியும் அவனுடைய படிப்பு முடியும் வரை காத்திருந்தது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். உத்தியோகமும் பதவியும் அதற்காக காத்திராமல் அவனுடைய படிப்பு நிறைவேறும் வரை அந்த உத்தியோகமும் படிப்பும் காத்திருந்ததைத்தான் நாங்கள் இந்த சத்தியத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். அடுத்தது 5வதாக, தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை பகுத்தறியாத நிலை மனச்சோர்வை நமக்கு கொண்டு வரும். அதாவது தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை பகுத்தறிய வேண்டும், அல்லது போனால் அது மனச்சோர்வை கொண்டு வரும். நம்முடைய தேவன் பாருங்கள், ஒழுக்கத்தின் தேவன். அவர் ஒருபொழுதுமே அவர் ஒழுங்கற்று நடக்க மாட்டார், ஒழுங்கற்ற வழிகளை நமக்கு காண்பிக்க மாட்டார். நன்றாக விளங்க வேண்டும். சகலதும் ஒழுங்கும் கிரமமுமாக அது நடைபெற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பின் ஆகவே எகிப்திலிருந்து பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களை அவர் விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவன் அவர்களை ஒரு ஒழுங்குக்குள் கொண்டு வர சட்ட விதிகளை கொடுத்தார். ஒழுங்கும் கிரமமும் அங்கே கடைபிடிக்கப்பட வேண்டுமானால் கண்டிப்பும் கடிந்து கொள்ளுதலும் அங்கே மிக மிக அவசியமாயிருந்தது. நாங்கள் வேதத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவனுடைய ஒழுங்கும் அடுத்தது கண்டிப்பும் கடிந்து கொள்ளுதலும் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் வேதத்தின் மூலமாக பார்க்க முடிகிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது, பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை அகற்றும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமோ தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். நம்மிலே ஆவிக்குரிய மதியினங்கள் ஒட்டி இருக்கத்தான் செய்கிறது. அருமையானவர்களே, அதை யாருமே மறுக்க முடியாது. நம் அனைவருடைய இருதயத்திலும் ஆவிக்குரிய மதியினங்கள் ஒட்டி இருக்கிறது. அருமையானவர்களே,
நாம் எவ்வளவுதான் அனுபவங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து வந்தாலும் ஊழிய அனுபவங்களை பெற்றாலும் கூட நம்முடைய இருதயத்திலே ஆவிக்குரிய மதியினங்கள் ஒட்டி இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறோம். நாம் பார்க்கின்றோம் தேவனுடைய மனுஷனாகிய ஏசாயா, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று உணர்ந்து அங்கே அறிக்கை செய்கிறார். அங்கே அறிக்கை செய்த பொழுது அந்த அசுத்தத்தை நீக்க அங்கே கெருவீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் உள்ள அக்கினியின் தழலை ஒரு குறட்டால் எடுத்து அதை ஏசாயாவின் உதட்டை அங்கே அதனால் தொடுகிறார், சுட்டான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, சூடு இனிப்பான விஷயம் அல்ல, அது விரும்பக்கூடியது அல்ல. இதை பகுத்தறியாத நிலைதான் தேவனுடைய பிள்ளைகள் மனம் சோர்வடைய காரணமாயிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, ஏன் எனக்கு தேவன் இப்படி செய்தார், ஏன் என்னை தேவன் தண்டிக்கிறார், தேவன் ஏன் என்னை கைவிட்டார், இவ்விதமான கேள்விகள் எதனால் உண்டாகிறது, மனச்சோர்வினால் உண்டாகிறது. புரிந்து கொள்ள வேண்டும், தாவீதை குறித்த ஒரு வேத படிப்பை பல வருடங்களுக்கு முன்பாக உங்களுக்கு இந்த இடத்திலே கற்றுக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அங்கே பாருங்கள், தாவீது ஒரு உத்தம இருதயத்தோடு தான் ஆண்டவர் மேலுள்ள அளவில்லாத அன்பினால் தன்னுடைய சொந்த ஞானத்துக்கு ஏற்ப, தன்னுடைய சொந்த அறிவுக்கு ஏற்ப ஒரு புது ரதத்திலே உடன்படிக்கை பெட்டியை ஏற்றி அங்கே அதனை மாடுகள் இழுத்து வர பெரும் ஆரவாரத்துடன் ஆடல் பாடல்கள் கோலாகலங்கள் எல்லாவற்றையும் பெரிய சத்தம் சந்தடிகள் ஆட்டங்கள் பாட்டங்கள் எல்லாத்தோடும் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தார். தாவீதின் எண்ணம் எல்லாம் என்ன? உண்மையான ஒரு நோக்கம் அவரில் இருந்தது, என் தேவனுடைய பெட்டி எல்லாரும் பிரமிக்கத்தக்க விதமாக நான் ஒரு வித்தியாசமான முறையிலே அதை கொண்டு வர வேண்டும் என்று. ஒரு உண்மையான நல்ல நோக்கம்தான். நடந்தது என்ன? நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு அங்கே வந்தபொழுது எதிர்பாராத விதமாக அங்கே அடி விழுந்தது, அங்கே சாவு விழுந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தருடைய பெட்டியை எவ்வளவோ சந்தோஷத்தோடு தான் தாவீது கொண்டு வந்தார், ஆனால் அங்கே அடி விழுந்தது. ஆடல் பாடல் ஆரவாரம் மத்தியிலே சாவு விழுவது கசப்பான அனுபவம் தான். அருமையானவர்களே, நாகோனின் களம் என்றாலே அதற்கு அர்த்தம் அடி உதை கிடைக்கின்ற இடம் என்று அர்த்தம் கொள்ளுகின்றது. தேவனுடைய பிள்ளையே, இது நடந்த பொழுது தாவீது அதிர்ச்சி அடைந்தார், தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை பகுத்தறிந்தார். ஏன் இந்த சாவு, ஏன் தேவன் இதை அனுமதித்தார், இதை தாவீது பகுத்து உணர்ந்தார். தேவன் மீது அவர் மனம் நொந்து கொள்ளவில்லை, தேவன் ஏன் இப்படி செய்தார், நான் தேவனுக்காக நான் இப்படியெல்லாம் செய்தேனே, ஏன் எனக்கு தேவன் இதை அனுமதித்தார் என்று சொல்லி தாவீது மனம் நொந்து சோர்வடைந்து விடவில்லை. காரியத்தை தேவனுடைய பெருமானத்தின்படி அவர் ஆராய்ந்து பார்த்தார், ஏன் நடந்தது என்று ஆராய்ந்து பார்த்தார், கண்டுகொண்டார், தன்னை சரி செய்து கொண்டார், தன் தவறை உணர்ந்தார். அதனால் அவர் தன்னை சரி செய்து கொள்ள அந்த உணர்வு அவரை வழி நடத்தியது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், தாவீதை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்றார். தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி ஒரு நல்ல சாட்சியை கர்த்தர் கொடுத்தார். மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா? தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவை எல்லாம் அவன் செய்தான், என்னுடைய விருப்பமானதை செய்தான் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் கூட தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று தங்களுடைய மனம் போன போக்கிலேயெல்லாம் ஜனங்களை கவர வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு நினைத்து இன்றைக்கு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆடல்கள் பாடல்கள் ஆரவாரங்கள் கோலாகலங்கள் இன்னுமாய் நவீன முறைகள் இன்னுமாய் பல பல விதமான
அதாவது முன்னறிய காலத்திலே இந்த விஞ்ஞான முன்னறிய காலத்திலே நவீன முறைகள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியாய சபையை இவ்விதமாக நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, காலத்துக்கேற்ற நவீன நடைமுறைகள் பார்க்கவும் கேட்கவும் நன்றாகத்தான் இருக்கிறது, மற்றவர்களை கவரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் எல்லாம் அருமையானவர்களே நாகோன் களம் வரைதான், அதன் முடிவை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சிட்சிப்பும் கடிந்து கொள்ளுதலும் உங்களுக்கு வரும் பொழுது நீங்க சோர்ந்து போகாதீங்க, தேவனை குறை சொல்லாதீங்க, அல்லது ஊழியர் மேல் நீங்கள் கோபம் கொள்ளாதீங்க. சிட்சையும் கடிந்து கொள்ளுதலும் வரும்பொழுது அதை அற்பமாகவும் எண்ணிவிடாதீங்க. நீங்கள் எபிரேயரிலே 12 5-7 தயவு செய்து வாசியுங்க. எபிரேயர் 12:5-7. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனே அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்துமதியை மறந்தீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே 7 பார்க்கிறோம், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவளாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று சொல்லி எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளில் தேவனுடைய சிட்சை கடிந்து கொள்ளுதல் நமக்கு நியாயமற்றது போல் தோன்றலாம். அருமையானவளே, தேவன் கைவிட்டது போல தோன்றலாம். ஆனால் நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக ஜீவித்தால் நமக்கு நடப்பவை யாவும் நன்மைக்கு ஏதுவானதே என்ற உண்மை விளங்கும். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை மனச்சோர்வுக்குள் அழுத்தும்படியாக, மனச்சோர்வுக்குள்ளே ஆழ்த்தும்படியாக சாத்தான் கையாளும் இந்த 5 நீங்கள் என்னென்ன என்பதை நீங்கள் அறியும்படியாக கர்த்தர் இந்த வேளையிலே உங்களுக்கு கிருபை அளித்திருக்கிறார். ஆகவே உங்களை திருடி, உங்களை கொன்று, உங்களை அழித்துவிடும் நோக்கத்தோடு அவன் மும்முரமாய் திரிகின்ற இந்த சாத்தானுடைய இந்த தந்திரங்களை நீங்கள் உணர்ந்தவர்களாய், நீங்கள் உங்களை இந்த 5 நீங்கள் அறிந்தவர்களாய், நீங்கள் அவைகளை எதிர்கொண்டு உங்களை தற்காத்து ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் முன்னேறி செல்வீர்களாக. அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நிச்சயமாக வழி நடத்துவார், அவருடைய கிருபை உங்களை தாங்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.